வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது அப்ளர் ஹிஸ்டரி கேனல். நாங்க விஜய் சௌமியா. இன்னைக்கு ராஜமுருகன் டைரக்ஷன்ல கார்த்தியுடைய 25வது படமான ஜப்பான் அப்படின்ற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் மற்ற படத்தை விட யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க மக்கள் கிட்ட போய் படம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகராஜாவும் அலெக்ஸ் பாண்டியனுமே தேவலாம் இல்லை சொன்னேன்னு நான் கம்பேர் பண்ணது அலெக்ஸ் பாண்டியனும் ஆடலான அழகராஜாவும் அந்த வரிசையில் இருக்குது. கார்த்தி வந்து கதை ரொம்ப செலக்ட் பண்ணி தான் நடிக்கணும். ராஜமுருகன் மேலே பெரிய மரியாதை இருந்துச்சு, ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை இது இது வந்து அந்த 25th படம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவரோட இந்த 25 படங்களில் அவர் செலக்ட் பண்ணதிலே ஒஸ்ட்டு படம் இதுதான். ஆமாம் ப்ரோ, இது வந்து ஒரு சென்டிமெண்டல் சப்ஜெக்ட் தான். மதருக்கும் ஒரு சன்க்கும் இருக்கிற சென்டிமெண்டல் சப்ஜெக்ட் தான். அவங்களுக்காக இவர் எப்படி இது பண்ணுறாரு, லாஸ்ட்டில் வந்துட்டு ஃபைனல் கிளைமேக்ஸில் நல்லா சொல்லியிருக்காங்க. டைட்டில் வந்துட்டு அவங்க ஒரு ரீசன், அவங்க அம்மா ஒரு ரீசனுக்காக வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோ இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். மெசேஜ் ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ, அது மாதிரி இருக்கு. ஆமாம் காட்டி தவிரனா வேறு யாரும் சொல்கிற மாதிரி நடிக்கலாம் இருக்குது. ஆக்டிங் புதுசாக அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் மாடலேஷனில் பண்ணியிருக்காரு. அவர் 25வது படம் சூப்பராக இருக்கும், பார்க்கறது நல்லாயிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்கிறது, இதுதான் இல்லாமல் திருடனாக பண்ணிடு ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் கொஞ்சம் சென்டிமெண்ட், கிளைமேக்ஸில் மட்டும் சென்டிமெண்ட் காமிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. அதில் அந்தமாரிலாம் இல்லை, ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா சூப்பராக ஹியூமராக எடுத்திருக்காங்க. ஆக்ஷனுமே அது ஹியூமராகவே வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. கதை எங்கே ஆரம்பிக்குது எங்கே போகுதுன்னே தெரியலங்க. பயங்கர வசதி அப்படி தான், பெருசாக தெரில. இதுக்கு முன்னாடி வந்த கார்த்தி ஃபிலிமோ இதுவும் அந்தளவுக்கு தெரில, தெரியாமல் வந்துட்டேன் அவ்வளோதான். நான் எங்கெங்கே வந்தோம், சும்மா ஃப்ரீயாக இருக்குது டிக்கெட் வாடா, நாங்கள் தேட்டரே ஃப்ரீயாக தாங்க இருக்குது, தேட்டரே காலி தான் இருந்துச்சு அவளுக்கு. அது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அந்த ரேஞ்சில் எத்தனை வந்து வச்சிங்களேன் எப்படிங்க. எனக்கு சரி, இளைஞர்களுக்கு டேஸ்ட் இல்லையா? ஆ டேஸ்ட் இருக்கு இல்லையா? ஓகே, இல்லை இல்லை இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கார்த்திக்கு நடிக்க சரியாக தெரியல, அந்த ஸ்லாங் ஒன்றும் பெருசாக இல்லை, அவருக்கு ட்ரிங்க் பண்ணி ஆக்ட் பண்ண தெரியல. படம் ரொம்ப சுமார், தேவையில்லாமல் 10 கேரக்டர் கொண்டு வர்றாரு. அப்போ ஏதோ ஒரு 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 10 செகண்டு அவங்க பேர் எனக்கு தெரியல, அவரை அப்படி இப்படி அவர் ஒரு வில்லன் தான், அவரை அப்படி இப்படி இல்லை நாடக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்கள ஒரு 10 நிமிஷம் காட்டுறாரு. அந்த பொண்ணு வருது ஹீரோயின், அழகாக இருக்கிற அவ்வளோ அவளை நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். அவளை சும்மா ஒரு 4 சூன் கேட்டு கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் எங்கே போனால் எங்கே இல்லை தெரியல, அவ்வளோ வேறு மேலே தொங்கி விடுறாரு போலீஸ் வரும்போதெல்லாம். இந்த கடைசியில் உட்காந்து ஒரு 1/2 hour 15 நிமிஷம் கதை சொல்கிறாரு. ஸோ சுத்தமாக தேறாது சார், கேமரா வர்க்கும் தப்பாக இருக்குது சார். என்ன என்ன சொல்கிறேன்ட்டா, லோகேஷ் கனகராஜ் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் 85% டார்க்கில் படம் எடுத்திருக்காரு. இந்த படம் பார்த்தா 85% டார்க்கில் தான் இருக்குது. எதுக்கு நீங்கள் டார்க்கில் எடுக்கிறீங்கன்ட்டு, எல்லாம் ஹாலிவுட்டில் பண்ணுற நைட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நமக்கு ஃபேஸ் தெரியுது, எவன் என்னான்னு தெரியணும். இந்த பிகினிங்கில் அவர் சின்ன ஃபேமிலி காட்டுறாரு, அவர் ஏதோ பேசுகிறாரு, அது யாருன்னு மூஞ்சி தெரியல. இன்னும் மூஞ்சி தெரியலன்ட்டு நம்ம நாங்கள் ஏன் படம் பார்க்கணும். ஈவன் ஜீவி பிரகாஷ் எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் ஃபிலிம் டைரக்டர், அவருக்கு இதில் வாய்ப்பு இல்லை. ஒரு சாங்கு ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மனிதனின் தெய்வம்
அது ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க, வேற இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ரெண்டு மூணு சாங்ஸ் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜப்பான் படம் எப்படி இருக்கு அப்படின்னு மக்கள் சொன்ன கமெண்ட்ஸ்லாம் நீங்களே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து சுமாரா இருந்தது, போரிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பேர் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை, அண்டில் தென் பை ஃப்ரம் விஜய் சௌமியா அண்ட் கேமராமேன் கலைமணி.